அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தம்முடைய அனுபவங்களையெல்லாம் சேர்த்து தொகுத்து நெஞ்சுக்கு நீதி என்று படைத்தார்கள். அந்த நெஞ்சுக்கு நீதி எழுதத் தொடங்கிய போது அதற்கு ஒரு முன்னுரை எழுதினார்கள். அந்த முன்னுரையில் ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் வரும். அந்த வாக்கியம் இதுதான்: நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது, அடடா, இவ்வளவு நடந்து விட்டோமே, சற்றே இளைப்பாறலாம் என்று சிந்திப்பதை விட, இவ்வளவு தூரம் நடந்து விட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம்தானே என்று புதிய உத்வேகம் பெற வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்று எழுதினார்கள். பெரியோர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழ் என்று கூறி அந்த புகழுக்கான காரணங்களையெல்லாம் இங்கே பலரும் பட்டியலிட்டார்கள். அந்த பட்டியலுக்கு நான் எதுவும் புதியதாக சேர்க்கப் போவதில்லை. புதியதாக இல்லை என்பதனால் இல்லை, புதியதாக சேர்ப்பதற்கு சொற்கள் போதா என்பதனால். ஆனால் அந்த புகழுக்கு அடிப்படை காரணம் என்ன என்பதைத்தான் இங்கே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க விழைகிறேன். அவருடைய திறமைகள் ஏராளம். அவருடைய செயல்திறன் மிக துல்லியமானது. ஆனால் அந்த துல்லியத்திற்கும் நுட்பத்திற்கும் அடிப்படை காரணம் அவரிடத்திலிருந்த மாறாத சுறுசுறுப்பு. வந்திருக்கக்கூடிய பாதை இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இன்னும் புதிய உத்வேகத்தை பெற வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்று சொன்னாரே, அந்த சுறுசுறுப்புத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற அந்த நபரை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அவருடைய புகழ் என்று ஏராளமானவற்றை இங்கே கூறலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஏற்பட்ட இரண்டு தனிப்பட்ட சம்பவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டால் அதுவே சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு சம்பவம் 2010 நடந்தது. எல்லோருக்கும் நினைவிருக்கும் கோவையிலே தமிழ் செம்மொழி மாநாடு. அந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர் இருக்கும்போது, ஆளுநர் இருக்கும்போது, முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கும்போது ஒரு அற்புதமான அணிவகுப்பு, இனியவை 40 என்கிற பெயரில் தமிழ் பண்பாட்டை விளக்கக்கூடிய அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை நிகழ்வியல் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பணியில் நான் அன்றைக்கு இருந்தேன். எங்களுக்கென்று தனியாக ஒரு மேடை அமைத்திருந்தார்கள். எதிர்ப்பக்கத்திலே குடியரசுத் தலைவரும் முதலமைச்சரும் மற்ற பிரமுகர்களும் அமரக்கூடிய ஒரு மேடை, கோவை மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் அந்த மேடை. அதற்கு எதிர்ப்புறத்தில் இந்த அணிவகுப்பை பார்ப்பதற்கும் அதை பார்த்து விளக்குவதற்கும் ஏதுவாக சற்றே உயரத்தில் மற்றொரு மேடை. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு, அணிவகுப்பு தொடங்குவதற்கு ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் முன்னதாகவே நானும் என்னோடு இருந்த டாக்டர் சுமந்த் ராமனும் மேடைக்கு சென்று விட்டோம். எங்களுக்கென்று இருந்த பிரத்யேக மேடைக்கு கூட்டம் சேரச் சேர, எப்படிப்பட்ட கூட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். கூட்டம் சேரச் சேர எங்களுடைய மேடையிலேயே பல பேர் ஏறி அமர்ந்தார்கள். மேடைக்கு மேலே போய் சில பேர் அமர்ந்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு வந்தாகிவிட்டது, ஆளுநர் அவருடைய மேடைக்கு வந்தாகிவிட்டது, குடியரசுத் தலைவர் வருவதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னர் நாங்கள் இருந்த மேடையில் எங்களுடைய ஒலிபெருக்கி மொத்தமாக உடைந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவிருக்கலாம், எதிர்ப்பக்கத்து மேடையில் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்துவிட்டார்கள், மேடம் பிரதீபா பாட்டீல் வந்துவிட்டார்கள் என்ற நிலையில் எங்களை பார்த்து தொடங்குங்கள் என்று கையை காட்டுகிறார்கள். நாங்கள் வாயை திறக்கிறோம், பேசுகிறோம், ஒலிபெருக்கித்தான் இல்லையே, என்ன குரல் கேட்கும்.
அந்த சூழலில் எப்படியோ யாரோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அவரிடத்திலிருந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி இங்கே இருந்து, அது ஒரு பெரிய சாலை, அவினாசி சாலை, அந்த அவினாசி சாலையில் அந்த பக்கம் மேடை, இடையில் மீடியன், மீடியனுக்கு அந்த பக்கம் அணிவகுப்பு போக வேண்டும் என்பதற்காக அந்த பகுதி வெற்றிடமாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் மக்கள் கூட்டம் நிற்கிறது, எங்களுடைய மேடை இன்னும் தாண்டி இருக்கிறது. அவருடைய தொலைபேசியில் செய்தியை சொன்னோம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, எங்களால் இப்போதைக்கு எங்கள் குரல் வெளியில் கேட்காது, நாங்கள் பேசுவது எங்களுக்குள்ளேயே அமிழ்ந்து போகும் என்கிற செய்தியை அவரிடத்தில் தெரியப்படுத்தினோம். நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பக்கத்திலே இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் கையை காட்டுகிறார்கள், இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் பக்கத்தில் தனியாக ஒரு ஒலிபெருக்கி, அவர்களுக்காக ஒரு மைக் ஸ்டாண்டில் இருந்தது. அவர்கள் கையை காட்டுகிறார்கள், புரிந்து கொண்டு விட்டார்கள், வாருங்கள் என்று கையை காட்டுகிறார்கள். இதே செய்தியை நாங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களிடத்தில் சொன்னவுடன் சில மணித்துளிகளிலேயே லிட்ரலி போலீஸ் லிஃப்டட் அஸ், தே ஜஸ்ட் லிஃப்டட் அஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேஜ் அண்ட் அந்த மீடியனை எகிரி குதித்து தாண்டி அந்த பக்கம் வேகமாக ஓடி அந்த மேடையில் ஏறி, இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு ஒரு வரி நான் ஒரு வரி சுமந்த் என்று முதல் இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு நாங்கள் பேசிய போது மக்கள் பின்னாலே வந்து எங்களை பாராட்டினார்கள். வாட் அ கோஆர்டினேஷன், அது கோஆர்டினேஷன் இல்லை, மூச்சு வாங்கித்து, அதனால் பேச முடியல, நான் நிறுத்த அவர் நிறுத்த அப்படி நடந்தது. இது நடந்து இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நடந்து அந்த அணிவகுப்பு நிறைவடைந்து நிகழ்ச்சியும் நிறைவடைகிறது. குடியரசுத் தலைவர் புறப்பட்டு போனார், ஆளுநரும் புறப்பட்டு போனார், முதலமைச்சர் அவர்கள் புறப்பட வேண்டும். நாங்கள் அதே மேடையில் நிற்கிறோம், இரண்டடி தொலைவில் நிற்கிறோம் அந்த மேடையில். முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள், புறப்பட போகிறார்கள் என்று திரும்பி அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் அப்படி கையை காட்டி இங்கே வா, இங்கே வா என்றார். எனக்கு புரியலை, கொஞ்சம் அச்சமாக இருந்தது, இத்தனை பேர் இருக்கிற மேடையில் மூச்சு வாங்க நின்று எப்படியோ அந்த மூன்று மணி நேரம் ஓடிவிட்டது. கொஞ்சம் அச்சத்தோடு அப்படி திரும்பி பார்த்தேன், நம்ப மாட்டீர்கள், என்னுடைய செல்ஃபோன் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கையில் இருக்கிறது, இப்படி நீட்டி இந்தாமா என்றார். அப்போ தான் உரைத்தது. அந்த எதிர்ப்பக்கத்திலேருந்து ஓடி வந்த அவசரத்தில் பதை பதைப்பில் கையில் இருந்த செல்ஃபோனை எங்கே வைக்கிறோன்னு கூட தெரியாமல் அவருடைய மேஜையில் அந்த முன்னால் இருந்த டீபாயில் போட்டிருந்திருக்கேன். பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவர் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க வேண்டாம், அவர் இருந்த நிலைமையில் அதை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்க வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் பிரீச் ஆஃப் ப்ரோட்டோகால், ஒரு சிஎம் அங்கே இருக்கும்போது இத்தனை விஐபிஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை அங்கே போடுறதுங்கிறது அவ்வளவு நியாயம் இல்லை. ஆனால் அந்த மூன்று மணி நேரம் அதை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்து நானே அதை மறந்து போன நிலையில் அதை எடுத்து என்னிடத்தில் கொடுத்துவிட்டு தான் நகர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களே, அந்த பெருந்தன்மை. ஒரு பெரிய மனிதர் எப்படி பெரிய மனிதர் ஆகிறார் என்பதை காட்டுகிற அந்த துல்லியமான பெருந்தன்மை. இன்னொரு சம்பவம், இன்னொரு நிகழ்வு 2007 நடைபெற்றது. பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியம் என்று பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்ற ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்றது. ஆனந்த விகடன் நிறுவனத்திற்காக அதை தயாரித்து கொண்டிருந்த நேரம் அது கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் அப்போது முதலமைச்சராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் இதை தாங்கள்தான் வெளியிட்டு தர வேண்டும் என்று ஆனந்த விகடன் மேலாண் இயக்குனர் ஸ்ரீனிவாசனும் நானும் இன்னும் மற்றவர்களும் போய் கேட்கிறோம். இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டு விட்டு என்ன சேர்த்திருக்கிறீர்கள், ஏதாவது புதிதாக எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு தமிழின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் வரலாற்றின் மீதும் இருக்கக்கூடிய பற்று. அப்போது அவர்களிடத்தில் தெரிவித்தோம், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2000-2500 என்ட்ரிஸ், அந்த கட்டுரைகள், அவற்றை எடுத்துவிட்டு, ஏனென்றால் அவை நமக்கு தொடர்பில்லாதவை, ஆகவே அவற்றை தமிழில் வரும்போது வேண்டாம் என்று நீக்கிவிட்டு தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற, தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு ஏற்ற, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பல, ஏறத்தாழ ஒரு 2000 புதிய என்ட்ரிஸ் சேர்த்திருக்கிறோம். உடனே கேட்டார்கள், புதியதாக சேர்த்ததில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி உண்டா என்று.
ஐயா பேரறிஞர் அண்ணாவை பற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பதனால் பனகலரசரை பற்றியும் கூட அதிலே ஒரு கட்டுரை உண்டு என்று தெரிவித்தேன். எங்கே எனக்கு அதை எடுத்து கொடு தனியாக. அப்போ புத்தகம் முழுமையாக தயாராகவில்லை, பிரிண்ட்டுக்கு கூட வரல, ப்ரிலிமினரி ஒர்க் நடக்கிற நேரம். ஆகவே நான் இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு வந்து பனகலரசரை பற்றியது, பேரறிஞர் அண்ணாவை பற்றியது, தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியது, அந்த கட்டுரைகளை எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து அவர்களிடத்தில் கொடுத்தோம். அடுத்த முறை ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு அனுப்பினார்கள், என்றைக்கு தேதி வைத்து கொள்ளலாம், என்றைக்கு இந்த வெளியீடு, உங்களுக்கு 3 வால்யூமும் முடிந்து விடுமா, அதற்குள் முடிந்தால் தானே வெளியீடு நடத்த முடியும், இன்னும் பணிகள் தொடர்கின்றன என்கிறீர்களே என்று அதை பேசுவதற்காக கூப்பிட்டு அனுப்பினார்கள். அப்படி கூப்பிட்டு அனுப்பிய போது கொஞ்சம் கூட எழுத்து மாறாமல் அந்த கட்டுரைகளில் என்ன இருந்தன என்பதை ஹீ ரிகலெக்டட். ரிகலெக்ட் பண்ணது பெருசில்லை. அதுக்கப்புறம் பனகலரசரை பற்றி தான் தன்னுடைய இளம் வயதில் படித்தது, எப்படி பனகலரசருடைய வாழ்க்கை தன்னை பாதித்தது என்பதையெல்லாம் ஏறத்தாழ அன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு கொடுத்த நேரம் முதலில் 10 நிமிடம்தான். இப்போது ஐயா துரைமுருகன் சொன்னதை போல 10 நிமிடம்தான். ஆனால் அந்த 10 நிமிடம் ஏறத்தாழ 3.5 மணி நேரமாக மாறியது. ஹீ சாட் வித் அஸ், டிஸ்கஸ்ட் எவ்ரி திங், ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து இது சரியாக இருக்கிறது, இது சரியாக. அவருக்கு என்ன அன்றைக்கு பெரிய பெருமை, சரியாக சரித்திரத்தை நெறியாக படைத்திருக்கிறீர்கள், இதற்காகவே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதை வெளியிட்டு எங்களை பெருமைப்படுத்தினார்கள். எதற்காக சொல்கிறேன், அவர்களுடைய புகழ், அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய சாதனைகள் இவை ஏராளம். அவர் இருந்த நிலை, ஆனால் அந்த நிலையிலே இருந்து இறங்கி வந்து வெளியிலே அவ்வளவாக தெரியாதவர்களை கூட அவர்களுடைய திறமைக்காக பாராட்டக்கூடிய தன்மை, திறமை இருந்ததோ இல்லையோ, ஆனால் தமிழுக்கு செய்ததற்காக பாராட்டக்கூடிய தன்மையும் பெருந்தன்மையும், அதுதான் முத்தமிழறிஞர் அவர்களை தனியாக அடையாளப்படுத்தி காட்டக்கூடியது. சொல்லப்போனால் எனக்கு தனியான ஒரு பெருமை உண்டு. அவர்களுடைய நிகழ்ச்சிகளை நான் தொகுக்கும் போதெல்லாம் தொகுப்பாளர்களின் பெயர்களை சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டார்கள், நோ விஐபி ஸ்டேட்ஸ் இட். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம், தொகுப்பாளரான என்னுடைய பெயரையும் சேர்த்துத்தான் அவர்கள் விழிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமை எனக்கு அவர்களால் கிடைத்தது என்பதை இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு, அந்த முத்தமிழறிஞருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை இந்த இடத்தில் உரித்தாக்கிக் கொள்வதில் நான் பணிவு எய்துகிறேன் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.